அடுத்ததாக முதலில் கூறியது போல எழுத்தாளர் குணா கவியழகன் அவர்கள் தற்போது புலம்பெயர் நாடொன்றில் வசித்து வருகின்றார். 2009 வரை தாயகத்திலே இறுதிப்போர் வரை அங்கிருந்தவர். நீண்டகாலமாக ஊடக செயற்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தவர். நஞ்சுண்ட காடு என்ற நாவல் மூலம் தமிழ் இலக்கிய பரப்பிலே பரவலாக அறியப்பட்டவர். தமிழினுடைய முக்கியமான ஒரு படைப்பாளியாக கதை சொல்லியாக அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். தற்போது அவருடைய இரண்டாவது நாவல் விடமேறிய கனவு வெளிவந்திருக்கின்றது. நோர்வேயிலும் நாங்கள் அதனை அறிமுகம் செய்து வைக்கின்ற திட்டம் எங்களிடம் இருக்கின்றது என்பதையும் இந்த தருணத்திலே கூறிக்கொள்கின்றோம். கிபி அரவிந்தன் அவர்கள் குணா கவியழகன் அவர்களுடைய நஞ்சுண்ட காடு நாவலை 2004 காலப்பகுதியிலே அதனை வெளிக்கொணர்வதற்கு கடும் பிரயத்தனம் மேற்கொண்டிருந்தார். ஆனால் அது தாமதமாகி 2014 தான் அது வெளிவந்திருந்தது. அந்த வகையில் குணா கவியழகன் அவர்கள் அடுத்து இங்கே தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். வணக்கம் குணா கவியழகன். வணக்கம் நிகழ்வின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்வில் கருத்துரையாற்ற வந்திருக்கின்ற கருத்தாளர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற நண்பர்கள் கிபி அரவிந்தன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். கிபி அரவிந்தன் பற்றி நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியும் நிறைவும் அடைகிறேன். நான் மிக ஒரு எளிய மொழியில் உங்களோடு உரையாற்றத்தான் விரும்புகிறேன். என்னிடம் இருப்பதும் ஒரு எளிய மொழிதான். அரவிந்தன்னாவே எனக்கு கிட்டத்தட்ட சமாதான காலத்தில் நான் நேரடியாக கண்டனான். அதாவது வன்னிக்கு வந்திருந்த நேரம் சந்திச்சினான். புலம்பெயர் வாழ்க்கையை பற்றி ஒரு சரியான சித்திரத்தை தந்தவர் அவர். வன்னியில் அவர் வந்திருந்த நேரம் ஒரு சிறிய கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவருடைய நண்பர்கள் அதில் பாலகுமாரனையும் வந்திருந்தார். அப்போ அதுக்கு என்னையும் பெற சொல்லி அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ நானும் போயிருந்தேன். அப்போ அவர் புலம்பெயர் ஈழத்தமிழருடைய வாழ்க்கையை பற்றி அவர் கருத்தை பகிர்ந்து கொண்டார். அதை நான் அந்த கருத்தை கேட்கல எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டறிய வேணும் என்றால் அதுக்கு பார்வை வேணும். கண்ணிருந்து பிடியோசனம் இல்லை. கண்ணால் காணக்கூடியது காட்சி தான். பார்வை உள்ளவனுக்குத்தான், அறிவுள்ளவனுக்குத்தான் பார்வை விழும். அந்த பார்வை அவரிடம் இருந்தது. அந்த சமூக பார்வை தான் அவரை மேலுயர்த்தி ஒரு உன்னத மனிதனாக ஒரு பண்பாளனாக மாத்திச்சு. அந்த இடத்துல நான் விளங்கி கொண்டது அதுதான். அதில் இருந்து அவருக்கும் எனக்குமான உறவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்து வந்தது. நான் அவரோட மிகவும் நெருங்கி பழகினேன். அவர் இறக்கிறதுக்கு கடைசி நாட்கள் வரைக்கும் நான் பழகினேன். அவர் நோயிட்டு கடைசியாக மரண தருவாயில் இருக்கிற வரைக்கும் அதிகமாக கதைச்ச ஆக்கள்ல நானும் ஒரு ஆள் என்று நினைக்கிறேன். அநேகமாக இல்லைனாலும் கதைப்பார், நீண்ட நேரமும் கதைப்பார். அப்படி அவருடைய கதையில் இருந்து இந்த புத்தகத்தின் தலைப்பை நான் விளங்கிக் கொள்கிறேன். ஒரு கனவின் மீதி, மிக பொருத்தமான ஒரு தலைப்பு. ஒரு கனவின் மீதியாகத்தான் அவர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. முண்டுக்கு இல்லாத குரல் இருந்தாலும் அந்த குரலில் ஒரு கனிவு இருக்கும். அவருடைய தோற்றம் வந்து ஒரு ஆளுமையான தோற்றம் கிடையாது. ஆனால் முகத்தில் ஒரு அன்பு இருக்கும். பேசைக்குள்ள ஒரு கனிவு இருக்கும். அவற்றை வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கையாக தான் இருந்தது. ஆனாலும் அந்த வாழ்க்கையில் ஒரு எளிமை இருக்கு. மிக எளிமையாக வாழ்ந்தார். அப்படியான அவருடைய பண்பு, அந்த பழக்கம், அந்த இயல்பு தான்
என்னை அதிகமாக அவரோட ஒட்ட வச்சது. பேச பேச அவருடைய மனதை நான் புரிய புரிய அவரோட நான் ஒரு நட்பை வளர்த்து கொண்டேன். அந்த நட்பின் வளர்ச்சியாக நான் நஞ்சுண்ட காட்ட எழுத நேரம் அதை வெளியிடணும் என்று சொல்லி மிகவும் ஆர்வமாக நின்றதில்லை அவர் ஒரு ஆள். எழுதின நேரமே அவர்கிட்ட தான் நான் ஒப்படைச்சிருந்தேன். வன்னியில் இருந்தபோதே நான் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தேன் இந்த நஞ்சுண்ட காட்டை வெளியிடுறதுக்காக. இரண்டு முறை அவர் முயற்சியதும் அது தடப்பட்டு போயிட்டு பிறகு நான் தற்செயலாக இந்த யுத்தம் முடிஞ்சு நான் உயிரோடு இருக்கிற செய்தியை அவருக்கு தான் முதல் அனுப்பினேன். புலம்பெயர்ந்தாக்கள் நினைக்கிறேன் அவருக்கு தான் நான் அனுப்பினேன், நான் இருக்கிறேன் என்ற செய்தியை. பிறகு இடையில் ஒரு ரெண்டு வருஷமாக அவர் இந்த புத்தகத்தை வெளியிட கேட்டால் நான் அதை தடுத்து வச்சுருந்தேன். நான் ஒரு சரியான நிலைக்கு வரையில்லை. சரியான நிலை நான் நீங்கள் சொல்கிறது ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு நிலைக்கு நான் வரையில்லை. அதனால் நான் அதை தடுத்து வச்சுருந்தேன். இந்த நோயிட்ட காலத்தில் அவர் இருந்து அந்த நோய் வந்து அப்பப்போ கொஞ்சம் குறையும். குறையக்கிழந்தா சரி வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் திருப்பி நோயில் உழுவார். இப்படி நடக்கல ஒரு கட்டத்தில் அவர் அந்த நோய் தீர்ந்து கொஞ்சம் எழும்பி கொஞ்சம் உலாவி கொஞ்சம் கூடுதலாக கதைச்சு ஆக்களோட அந்த முகத்திலே ஒரு பொலிவு தெரிஞ்சுது. அப்படி அந்த நோயிலேருந்து ஒரு மீண்டன்ற அவர் நினைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் எழும்பியக்கில் இந்த நஞ்சு உண்டா காட்டவே விடுவோம்னு சொல்லி கடுமையாக வேலை செய்தார். அதை நஞ்சுண்ட காட்ட வெளிக்கொண்டு வந்த அது ஒரு பரவலான அறிமுகத்தை ஈழப்போராட்டத்துக்கு தந்தது. எனக்கு தந்ததுன்ட்டு நான் சொல்ல முடியாது. ஈழப்போராட்டத்துக்கு ஒரு புது பார்வையை தருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இன்னும் முட்டு போறையில் அது இப்போ இன்னும் கூடுதலான வாசகர்களை வந்து எட்டி கொண்டிருக்கு. இப்போ நான் இரண்டாம் பதிப்பு போட்டோம், அது முடிஞ்சது. அப்போ மூன்றாம் பதிப்பு போடுறோம். அது ஒரு ஈழப்போராட்டத்தின் கதையை, ஈழப்போராட்டத்தின் வலியை எடுத்து செல்றதாக இருக்குது. தமிழ்நாட்டவர்களுக்கு, புலம்பெயர்ந்த மக்களுக்கு, அதிலிருந்து அடுத்த படியாக அடுத்த வேற்று மக்களுக்கு, அதாவது வெளிநாட்டு மக்களுக்கு, வேற்று மொழி, வேற்று இனம், வேறு தேசிய மக்களுக்கு போகக்கூடிய போக வேண்டிய அளவுக்கு இருக்கு. ஒரு பல்கலைக்கழகம் செய்கிற ஒரு மொழிபெயர்ப்பில் இந்த நஞ்சுண்ட காட்டுன்னு ஒரு அத்தியாயத்தை, முக்கியமான ஒரு அத்தியாயத்தை அவர்கள் எடுத்து மொழிபெயர்க்கணும். அதே மாதிரி நஞ்சுண்ட காடும் விடமோடிய கனவும் மொழிபெயர்க்க தொடங்கியாச்சு. அதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், அவருக்கு அவர்கிட்ட இருந்த அந்த பார்வை ஒரு கனவின் மீதியாக அதை எப்படி கொண்டு செல்றதுண்டு, அது எனக்கு பிடிச்சிருந்தது. அவரோட வாழ்க்கை பிடிச்சிருந்தது. அந்த தான் அந்த நோயிலிருந்து எழும்பின அந்த சில பொழுது, அது சில நாட்கள் என்று தான் சொல்லலாம், சில வாரங்கள்லாம் அவர் கொஞ்சம் இருந்த அந்த நூலை விட்டு அதை பற்றி கதைக்கிற கடையிலே மீண்டும் அவருக்கு நோய் வந்துச்சு. அப்படியே நோயிலேருந்து சரிய துவங்கியவர் சரிஞ்சு ஒரு கட்டத்தில் அவருக்கு முடியாமலே போயிட்டு, எழுந்திருக்க முடியாத கவி என்று சொல்லிட்டு நல்லதே இருக்க முடியல. அப்போவே எனக்கு விளங்கிட்டு இது இனி அவர் மீள்றது கஷ்டமாண்டு. அப்படியான ஒரு கட்டத்தில் நான் திகதி குறித்தேன். 26 தேதி நான் வாரணும்னு பார்க்குற கண்டு அவர் கதைக்கக்கூடிய அளவிலே இல்லை. நான் கதைச்சு போட்டு சொன்னார், ஒரு குரல் காட்டத்தான் எடுத்த நான் கவி, என்னால் கதைக்க முடியலை, இங்கே சுமதியோடு இருக்க கதைங்கோன்று. அப்போ நான் சொன்னேன் 26 தேதி வாரணுண்டு. ஆனால் அவர் ரெண்டு பேரும் முன்னமே போயிட்டார். அவர் போன செய்தி அறிஞ்சோன்னா நான் அவருடைய இறுதி நிகழ்வுக்கு போயிருந்தேன். அவரை நேரில் மீண்டும் பார்க்க முடியலன்றது ஒரு கவலையாக இருந்தது. ஆனால் அவருடைய மனைவி சொன்னால், அந்த கடைசி நேரம் அவருடைய முகத்தை, அவருடைய வாழ்க்கையை, அந்த வேலையை நீங்கள் பார்க்காம விட்டது நல்லதுண்டு. அப்படியான ஒரு உத்தரிப்போ அந்த வாழ்க்கையை, அந்த ஒரு நோயை அவர் கண்ட. ஆனால் இந்த நோய்க்கு பின்னால் ஒரு மன உத்தரிப்பு இருக்குது. அது வேறு வகையானது. அது ஒரு போராளிக்கு இருக்க இயல்பான ஒரு மன உத்தரிப்பை அவர் கொண்டிருந்தார். 2009 பிறகு, அந்த 2009 பிறகு அவர் கண்ட அந்த மன உத்தரிப்பு, அதாவது ஒரு போராளி, ஆரம்ப கால தொடக்க போராளியாக இருந்த ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை அந்த மக்களுக்காக அர்ப்பணிச்சு அந்த ஒரு ஆயுத போரில் குதிச்ச ஒருத்தன் தன்னுடைய வாழ்காலத்திலேயே தன்னுடைய மக்கள் ஒரு அரசியல் கையறு நிலையை எட்டின அந்த வலியை சுமந்து கொண்டு சாக நேர்ந்தது ஒரு மாபெரும் உத்தரிப்பு. அந்த உத்தரிப்பு சாதாரணமானதல்ல.
அது சாதாரணமானதே அல்ல. ஒரு சமூக அக்கறை ஒரு மனுஷனை இயக்க துவங்கிட்டு தண்டால் அவனால் போராளியாகாமல் இருக்க முடியாது. ஒரு சமூக அக்கறை ஒருத்தனை இயக்க துவங்கிட்டு இருந்தால் அவன் போராளி ஆகி ஆக வேணும். அப்படி ஆகாமல் இருக்க அவனுடைய மனம் விடாது. அங்கே தான் அந்த கட்டத்தில் அவன் போராளி ஆகிறான். அந்த தொடக்க கால ஆரம்ப சிவகுமாரோட பலர் பேசியிருக்கேன். அந்த தொடக்க கால போராளி ஆகுதுன்றது அந்த கால சூழ்நிலையில ஒரு அசாதாரண ஒரு மனிதனால தான் முடியும். ஒரு அசாதாரண மனிதர்களால், ஒரு அசாதாரண இளைஞனால அது முடிஞ்சது. ஒளிச்சு ஒரு தலைமறைவு வாழ்க்கைகளை இருந்து கொண்டு ஒரு ஆயுத போராட்டத்தை தான் முன்னெடுக்கணுமன்ற அந்த இளைஞனுடைய அந்த மன ஓர்மம் ஒரு அருமையான ஒரு பண்பாடு. இங்கே அவர் பண்பாடு பற்றி எழுதினதை இந்த நிகழ்ச்சி தலைவர் அவர்கள் சொன்னார். அந்த பண்பாடு தான் அவற்றை மனதில் இருந்த அந்த பண்பாடு தான் அவரை போராளி ஆக்குது. சமூக அக்கறை என்றது ஒருத்தனிட்ட வந்துட்டால் அவன் போராளி ஆகிறான். அந்த சமூக அக்கறை எப்படி வருகுது? கூட்டு உணர்வில் இருந்து வருகுது. அந்த கூட்டு உணர்வும் மிகவும் 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 முக்கியமாக இருந்தது சிலருக்கு. அந்த கூட்டுணர்வு யாருக்கு வருதுன்னு சொன்னால், கூட்டு வாழ்வை எவன் விரும்புகிறானோ அவனுக்கு தான் கூட்டுணர்வு வருகுது. தனி மனிதனாக வாழக்கூடியவன் தனி மனித உரிமைகளை பற்றி தான் கதைப்பான். கூட்டு வாழ்வியை யார் விரும்புகிறான்னு அவன் தான் கூட்டுரிமை பற்றி கதைப்பான். அப்ப அந்த அவருக்குள்ள அந்த இளைஞனுக்குள்ள இருந்த கூட்டுணர்வு தான் கூட்டு தமிழ் இனம் என்ற ஒரு கூட்டு வாழ்வு அது பற்றி ஒரு அவாவை ஏற்படுத்திச்சு. அந்த கூட்டு வாழ்வுக்கு தான் எங்களுக்கு உரிமை வேணும்னு சொல்லிச்சு. அப்ப நாங்கள் இன்றைக்கும் எங்களுடைய பிரச்சனை தான், நாங்கள் கேட்கறது கூட்டுரிமை, அவன் கதைக்கிறது தனி மனித உரிமை. மேற்குலக நாடுகள் வளர்ந்து எங்கேயோ போயிட்டது, அவர்கள் தனி மனித உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பினோம். எங்களுக்கு தேவையானது இல்லை. நீ தனி மனிதனாக வாழ விரும்புகிற வாழ், நாங்கள் கூட்டாக வாழ விரும்புகிறோம். நான் கூட்டாகத்தான் என்ன அடையாளப்படுத்துகிறேன், நான் தமிழன், நான் என்னுடைய சமூகத்தின் ஒரு அங்கம், அப்படிதான் நான் அடையாளப்படுத்துகிறேன் என்று தான் தமிழன் நினைக்கிறான். அப்போ நாங்கள் கூட்டாகத்தான் வாழ விரும்புகிறோம். ஆனபடியால் எங்களுக்கு கூட்டுரிமை வேணும். அப்போ எங்களுடைய வாதமே அதுதான். இன்றைக்குள்ள அரசியல் சூழலில் தனி மனித உரிமைகள் சுதந்திரங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதை முன்னோறி கொண்டிருக்கு, நாங்கள் இல்லையான்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் கேட்கறது அது இல்லை. நாங்கள் கேட்கறது கூட்டு வாழ்வுக்கான கூட்டுரிமை பற்றி. அந்த கூட்டுரிமையை பற்றி 30-35 வருஷத்துக்கு முன்னும் சிந்திச்சு ஒரு இளைஞன் துவங்குறது சாதாரணமானது இல்லை. அங்கதான் அரவிந்தன் முக்கியமானாள். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னும் அரசியல் வேறு ஒரு திசையில போய்கொண்டிருக்கேக்க அந்த மிதவாத அரசியலையும் ஈடுபட்ட ஒருவர் அதிலிருந்து முறிச்சு கொண்டு ஒரு ஆயுத போராட்டத்தை தாம் துவங்கணும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிச்சு ஒரு தலைமறைவு வாழ்க்கைக்குள்ள போய் துவங்குறது சாதாரணமானது இல்லை. அது அதுக்கான அடிப்படை அந்த கூட்டுணர்வு. அந்த கூட்டுணர்வு தூண்டான தூண்டல் கூட்டு வாழ்வு. அந்த கூட்டு வாழ்வுக்காக அவர் வைக்க கோரிக்க கூட்டு உரிமை. அந்த கூட்டுரிமையை பெரோணுமண்டக்காக வாழ்நாள் முழுக்கலும் போராடின ஒரு மனிதன் யாருக்காக போராடினா, தன் சார்ந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க வந்த ஒரு மனிதன் தன்னுடைய மக்கள் ஒரு அரசியல் கையறிக்கையுள்ள சாவை எதிர்கொள்ள வேண்டி வாரது சாதாரண விஷயம் இல்லை. இந்த உத்தரிப்பு அவரை நோயை விடவும் மேலே கழிச்சது. நோயை விடவும் ஒரு வலி மிகுந்த ஒரு மனநிலையை அவர் கொண்டிருந்தார். அவர் என்னுடைய அவர் உரையாடல்கள் எல்லாமே அது பற்றியே தான் இருந்தது. அதாவது அரசியல் அனாதைகளாக்கப்பட்ட எங்களுடைய மக்களை பற்றி தான் அவர் எப்பவும் கேட்பார். அடுத்தது எங்களுடைய மக்களுக்கு இருக்க வேண்டிய பண்பாடு பற்றி அவர் எழுதினதாக இவர் வாசிச்சு காட்டினார். நிகழ்ந்த தலைவர் மிகச்சரியான ஒரு பார்வை, அந்த பார்வை அவரிடம் இருந்தது. பண்பாடு என்பது அல்லது கலாச்சாரம் என்பது உடைகளை சார்ந்ததல்ல, பௌதீக பொருட்கள் சார்ந்ததல்ல. அது ஒரு பண்பாடாக ஆகாது ஒரு காலமும். ஆனால் நாங்கள் எப்பவுமே பண்பாடுன்னு சொன்னால் பௌதிக பொருட்கள் எல்லாம் விளங்கிக் கொள்கிறோம். கிடையாது. அப்படி நாங்கள் பௌதிக பொருட்களாக விளங்கி கொண்டால் அது எங்களுடைய அடையாளம் என்று வந்தால் அது எங்களுடைய பாரம்பரியம் என்றோம். பாரம்பரியத்தை பண்பாடு என்று ஆக்கிடுறோம். பாரம்பரியம் என்று வந்தால் அது பழசென்று வந்துடுது. அப்போ பழசு தான் பண்பாடு? கிடையாது. பழசு பண்பாடுன்னா மனுஷன் திருப்பி மரத்தில் ஏறுறதான் பண்பாடு ஆகிரும்.
மனுஷன் திருப்பி மெர உரி தரிச்சு இல உல கட்டு கட்டி கொண்டு திரிகிறதான் பண்பாடாகிடும். பழசு பண்பாடு கிடையாது. பண்பாடு என்பது பௌதிக பொருள் சார்ந்தது, அது மனம் சார்ந்தது. அந்த பார்வை அவர்கிட்ட இருந்தது, அந்த துலக்கம் அவர்கிட்ட இருந்தது. பண்பாடு என்பது ஒரு பௌதிக பொருள் சார்ந்ததல்ல, அது ஒரு மனம் சார்ந்தது. மனத்தளவால் ஒரு மனிதன், ஒரு இனம், ஒரு தேசம் எவ்வளவுக்கு பண்படுகுதோ அதுதான் அந்த இனத்தினுடைய, அந்த தேசத்தினுடைய, அந்த மனிதனுடைய பண்பாடு. அப்படி பார்த்தால் ஒரு தனி மனித பண்பாடாக நாங்கள் கொண்டாடக்கூடிய விஷயம் என்ன? அதுதான் கிபி அரவிந்தன் இருந்தது. தன்னை தன் சார்ந்த சமூகத்துக்காக ஒரு அர்ப்பணிப்பை செய்கிறது. தன் சார்ந்த சமூகத்தை பண்பாடு ரீதியாக உயர்த்துறதுக்கு பாடுபடுறது. இது ஒரு உயர் பண்பாடாக விரட்டி இருந்தது. தொடக்க காலத்தில் அந்த அந்த ஆயுத போரை துவங்கிக்கலையும் சரி, அவர்கிட்ட இருந்த மனநிலையும் சரி, பிறகு ஆயுத போராட்டம் வளர்ச்சியடையில இருந்த அவருடைய மனநிலையும் தான் சரி, இல்லை புலம்பெயர்ந்து வந்த பிறகு புலப்பெயர் வாழ்க்கையில் பணம் சேகரித்து ஒரு தான் ஒரு செல்வந்தனாக பண்ணுற ஒரு சூழல், கைதியாக புலம்பெயரிய பேரியர்கள் மாறி இருக்கிற சூழலில் அதை கைவிட்டுட்டு இந்த மக்களுக்கு, புலம்பெயர்ந்தவர்களுக்கும் புலம்பெயர்ந்ததில் இருந்து கொண்டு நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் என்ன செய்யலாம்ன்றதை சிந்திக்கிற மனம், அதுதான் பண்பாடு. அநேகமாக அங்கு போராடின பல பேரும், சில பேரும் இங்கு வந்த பிறகு இங்குள்ள சூழலின் கைதியாக, இங்குள்ள வாழ்க்கை வாழ்க்கை முறைமையின் கைதியாக மாறிவிட்டன. ஆனால் அங்கே இருந்து ஒரு தேசம் விட்டு இங்கு வந்த பிறகும், ஒரு வேறறந்த மனுஷனாக இருந்த போதும், அவர் இங்கு புலம்பெயர்ந்த தன் சமூகத்துக்கு என்ன செய்யலாம் என்று தான் சிந்திச்சார். பிரான்சில் துவங்கப்பட்ட அநேகமான எல்லா வேலை திட்டங்களுக்கும் அடிகாலாக, அதாவது அடிகோலிய ஒரு ஆளாக கிபி அரவிந்தன் இருந்தார் என்றதே பிரான்சுக்கு போன போது என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள். எல்லா அடிப்படையான வேலைக்கும் முதற் கையாக அவருடைய தான் இருந்தது, அவருடைய சிந்தனை தான் இருந்தது. அது ஒரு பண்பட்ட மனிதனுக்கு வரக்கூடியது. புலம்பெயர்ந்து வந்து ஒரு மேற்குலக நாட்டினுடைய பண பெருமதியை கண்டோர்னே அந்த பணத்தை சேர்த்து தன்னுடைய வாழ்க்கையை மேலெழுப்பி கொள்கின்ற இந்த போட்டி வாழ்க்கையில் அதை கையை விட்டுட்டு உதறிட்டு தன் தன்னுடைய வகையிலேயே தொடர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு பார்வை வேணும். அந்த பார்வை கிபி அரவிந்தன்ட்ட தான் இருந்தது. அந்த வாழ்க்கையும் அவர்கிட்ட தான் இருந்தது. அந்த பண்பாடும் அவர்கிட்ட தான் இருந்தது. அங்கே தான் கிபி அரவிந்தன் முக்கியம். நான் அவரோட பழகிற ஒவ்வொரு தருணத்திலையும், அவருடைய உரையாடல்களில், அவருடனான பேச்சுகளில், அரசியலை விளங்கினதை விட பண்பாட்டை விளங்கினது அதிகம்தான். பண்பாட்டு ரீதியான வேலைகள்லேயும் அதிகமாக அவர் முயற்சி செய்திருக்கிறார். அவருடைய எழுத்துக்கள்லையும் அது இருக்குது. ஆனால் பண்பாடுன்றதுக்கு அவர் கொண்டிருக்க அர்த்தம் அது அரசியல் மேற்பட்டது. அது அங்கு முக்கியமான பண்பாடு என்று கதைக்கிற பலரும் பண்பாட்டை வேறு விதமாக பார்க்கணும். ஆனால் பண்பாட்டுக்குள்ளே உள்ள அரசியலை, அந்த அரசியல் உரிமையை, அந்த கூட்டுரிமையை அவர் வச்சு கொண்டார். அது மிகவும் துலக்கமான ஒரு பார்வை. அந்த பார்வை அவர்கிட்ட தான் இருந்தது. எல்லா வகையிலையும் கிபி அரவிந்தன் எங்களால் நினைவு கூறத்தக்க ஒரு ஆள். அவருடைய கடைசி மரணம் அல்லது மரண காலம், நோயின் உத்தரிப்பு, அதை விட தான் யாருக்காக போராடினாரோ, யாருக்காக வாழ்நாளெல்லாம் உழைத்தாரோ, அந்த மக்கள் ஒரு அரசியல் கையேறு நிலை, ஒரு அரசியல் அனாதையான நிலையில் அவர் மரணத்தை எதிர்கொள்ள நேர்ந்தது மிகவும் துக்ககரமானது. உண்மையில் ஒரு போராளிக்கு வாய்த்திருக்கக்கூடாத மரணம். இந்த இடத்துல நாங்கள் அவரை நினைவு கூர்றோம். ஒரு நூலை வெளியிட்டு அவரை நினைவு கூர்றோம். அவருக்கு பல ஆளுமைகள் இருக்கும். தொடக்க கால போராளி என்று ஒரு ஆளுமை, ஒரு அடையாளம். கவிஞனாக ஒரு அடையாளம், ஊடகவியலனாக ஒரு அடையாளம்,
சமூக செயற்பாட்டாளனாக ஒரு அடையாளம், இப்படி ஒரு பல்பக்க ஆளுமை இருக்கு, பல்பக்க பரிமாணம் இருக்கு. ஆனால் இந்த புத்தகத்திலே எழுதினதுபடி அவர் தன்னுடைய மரணம் கூட கொண்டாடப்படக்கூடாது என்று எழுதியிருந்தார். அதாவது யாரும் நோட்டீஸ் அடிக்க வேண்டாம், மூட நம்பிக்கைக்காக கொண்டு போய் என்ன சோச்சில் வச்சிருவாங்க வைக்க வேண்டாம். அந்த பார்வை தன் மரணத்தின் தன்னுடைய உடலுக்கும் அந்த 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 உடலுக்குமான மரியாதையாக அது கிடைக்க வேணும் என்று அவர் நினைச்சார். தன் மரணம் கூட கொண்டாடப்பட தேவையில்லை. சரி, அது இந்த நூலின் முன்பக்கத்திலேயே இருக்கு. சரி, அப்படி வாழ்ந்த மனுஷனுக்கு நாங்கள் ஒரு நினைவு கூறல் செய்யத்தான் வேணுமா? இது ஒரு கேள்வி. இப்படி ஒரு நினைவு கூறல் நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் செய்கிறோம், யாழ்ப்பாணத்திலையும் நடக்குது, இப்படி பல இடத்துல நடக்க போகுது. அப்போ அவர் தன்னுடைய மரண ஆவணமாக எழுதிய உண்டு, நாங்கள் தன்னுடைய மரணம் கொண்டாடப்படக்கூடாது, தன்னுடைய உடல் இருக்கே அப்படி இருக்கே நாங்கள் இதை செய்ய வேணுமா என்ற கேள்வி இருக்கு. என்ன கேட்டால் நான் செல்வன் செய்யத்தான், அது கண்டிப்பானது. அவருடைய பார்வையில் இருந்தும் அவருடைய அறிவிலிருந்தும் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம், அது நாங்கள் செய்யத்தான் வேணும். அது அவருக்கானதல்ல, அது அவர் கொண்ட பார்வைக்கானது. அதாவது இந்த சௌராளியாக வரக்கூடிய ஒருவனுடைய மரணத்தை, அவனுடைய வாழ்வை நாங்கள் கொண்டாட தவறினால் இந்த சமூகம் வியாபாரிகளைத்தான் கொண்டாடும். நாங்கள் ஒரு பண்பட்ட சமூகமாக இருக்க வேணும் என்றால் நாங்கள் சமூகத்துக்காக உழைச்ச ஒவ்வொருவனையும் கொண்டாடியாக வேணும். அப்படி கொண்டாட நாங்கள் தவறினோம் என்றால் நாங்கள் வியாபாரிகளை கொண்டாடும் ஒரு அரசியல் கலாச்சாரத்தை, அரசியல் பண்பாட்டை கொண்டவர்களா ஒரு இழி சமூகமாக மாறிடுவோம். அரசியல் வியாபாரிகளை கொண்டாட நேரும், பண்ட வியாபாரிகளை கொண்டாட நேரும், பண்பாட்டு வியாபாரிகளை கொண்டாட நேரும், எல்லா வியாபாரிகளையும் நாங்கள் கொண்டாட நேரும். அப்படி பார்த்தால் சமூக அக்கறையால உந்தப்பட்டு ஒரு சமூக போராளியாக ஆகிற ஒவ்வொருத்தனையும் நாங்கள் நினைவு கூறத்தான் வேணும். அப்படி நாங்கள் நினைவு கூற தவறினால் நாங்கள் ஒரு பண்பாடான சமூகமாக இல்லை என்றுதான் அதுக்கு பொருள். அப்படி கொண்டாட நாங்கள் தவறணும் என்றால் அடுத்த தலைமுறை இந்த சமூக அக்கறை கொண்ட ஒரு தொழிற்பாட்டுக்கு வராது, ஒரு சமூக போராளி உருவாக மாட்டான். வியாபாரிகள், அரசியல் வியாபாரிகளும் கலாச்சார வியாபாரிகளும் வர்த்தக வியாபாரிகளும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் என்று சொன்னால் அடுத்து வரப்போகிற தலைமுறை அந்த அத்தகைய ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுமே தவிர அது ஒரு சமூக போராளியாக, ஒரு சமூக அக்கறை கொண்ட மனிதனாக, ஒரு சமூக உணர்வு கொண்ட பண்பாடு உள்ளவனாக ஆகாது. ஆனபடியால் நாங்கள் கொண்டாடத்தான் வேணும். அந்த கொண்டாட வேணுமென்றது அவருடைய பார்வை, அந்த எளிமையானுடைய விருப்பம் வேறு. ஆனால் அவருடைய பார்வையிலிருந்து நாங்கள் எடுக்கலாம், அது அவருக்கானது இல்லை, அவருக்கானது இல்லை, இது எங்களுடைய சமூகத்துக்கானது. அந்த பண்பாட்டை நாங்கள் வளர்த்தே ஆக வேணும், அந்த பண்பாட்டை நாங்கள் எங்கட சமூகத்தில் ஊன்றியே ஆக வேணும். அந்த பண்பாடு இருந்தால் அடுத்த தலைமுறையிலேயும் சமூக போராளிகள் உருவாவார்கள், சமூக அக்கறை உள்ள மனிதர்கள் உருவாகுவார்கள், சமூக அக்கறை கொண்ட கூட்டு வாழ்வை விரும்புகிற சமூகமாக எங்கட சமூகம் உருவாகும், அல்லது அதை பேணி காக்கலாம். அது முக்கியமானது. அந்த வகையில் இவ்வளவு சிரமத்தின் மத்தியிலே இந்த நூலை வெளியிட்டு அதுக்கான ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியாக இதை நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மனமார அவர்களுக்கு நன்றி சொல்லவும் நன்றி சொல்கிறதுலையும் பாராட்டுறதையும் பெருமையும் நிறைவும் அடைகிறேன். நன்றி, வணக்கம்.